वन्दित सुन्दरि मा தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தாயார் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு திருக்கோவில் திவ்யதேச தாயார்களின் பெருமைகளையும் சிறப்புகளையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் இன்று நாம் கொளத்தூர் எனும் ஊரில் கோவில் கொண்டு எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரு நாராயண பெருமாளின் பிராட்டியான ஆமோதவல்லி தாயாரின் அருள் ஆசியை பெறுவோம் இந்த திருக்கோவில் தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கொளத்தூரில் அமைந்துள்ளது இது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு அபிமான ஸ்தலமாகும் இத்தலம் ஆரம்ப காலத்தில் சாம வேத விற்பன்னர்கள் நிறைந்த ஊராகவும் துளசி காடாகவும் இருந்துள்ளது சுவாமி தேசிகன் இத்தலத்திற்கு வந்து மங்களாசாசனம் செய்ததாக கோவில் வரலாறு கூறுகிறது முன்னொரு காலத்தில் இத்திருத்தலம் செம்பியன் குளத்தூர் என்கிற பெயரோடு இருந்துள்ளது செம்பியன் என்பது சோழ அரசர்களை குறிப்பிடும் சொல்லாகும் இக்கோவிலில் உள்ள சிற்பங்கள் சோழன் காலத்தை சேர்ந்ததாக கூறப்படுகிறது இத்திருத்தலத்தில் புல்லரையனான கருடாழ்வார் அடியார்களை முதலில் வரவேற்கிறார் வானரோத்தமனான ராமபக்த ஆஞ்சநேய சுவாமியும் எழுந்தருளி உள்ளார் வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையான நவநீத கண்ணனும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான கோதையும் திவ்ய திருக்காட்சி தருகின்றனர் சுடர் ஆழியான சக்கர தாழ்வாரும் இங்கு ஒளி வீசுகிறார் இக்கோவிலில் ஒரு சம்பத் குமார பெருமாள் பரிமள மாலைகள் சாற்றி பவழ மாலை அணிந்து பதக்கம் சூடி மரகத பச்சை பட்டாடையில் உபய நாச்சியார்களுடன் வரதக்கரம் காட்டி அருள் புரிகிறார் உற்சவர் பெருமாள் திரு நாராயணன் எனும் திருநாமத்துடன் மலர் மாலைகள் சூழ்ந்திருக்க முத்து மாலை பிரகாசிக்க விவித ஆபரணங்கள் சூடி லக்ஷ்மி பதக்கம் அணிந்து காது காப்பு சாற்றி கல்கித் துழாய் பதித்த ராஜ மகுடம் தரித்து திருமண் காப்பு திகழும் திருமுகத்தில் புன்முறுவல் பூத்திருக்க நாள்தோல் சுந்தரனாக அபயவரத கரம் காட்டி அருள் பாலிக்கிறார் வளமங்கையான ஸ்ரீதேவி வண்ணமயமான வஸ்திரத்தில் முத்து பதக்கம் சாற்றி திருமாங்கல்ய தரிசனம் தந்து மலர் சூடி மங்கள காட்சி தருகிறாள் வாம மங்கையான பூமாதேவி நீலப்பட்டாடையில் நீலோத்பல மலர் ஏந்தி முத்துஹாரம் பூண்டு கொண்டை பூச்சூடி அருட்காட்சி தருகிறாள் இத்திருக்கோவிலின் தாயார் ஆமோதவல்லி எனும் அரிய ஒரு திருநாமத்துடன் பச்சை பட்டு அணிந்து முத்து மாலைகள் பவழ மாலை பூமாலை சூடி கோல மலர்பாவையாக வீச்சிருக்கிறாள் உற்சவர் ஆமோதவல்லி கத்திரிப்பூ வண்ண பட்டாடையில் அழகிய மாலைகள் சூடி மந்தகாசம் தவழும் திருமுகத்தில் சிந்தூர திலகம் அணிந்து உயர்ந்த கிரீடம் தரித்து சர்வாபரண பூஷிதையாக அபயவரத கரம் காட்டி அருள் புரிகிறாள் இந்த திருக்கோவிலில் வேறு எங்குமே இல்லாத ஒரு அரிய திருநாமமாக தாயார் ஆமோதவல்லி எனும் திருப்பெயருடன் காட்சி தருகிறாள் ஆமோதம் என்றால் ஆனந்தம் சந்தோஷம் என்று அர்த்தம் இந்த தாயார் தன்னுடைய திருமுகத்திலும் அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை காட்டிக்கொண்டு தன்னை வணங்கும் அடியார்களுக்கும் அந்த ஆனந்தத்தை சந்தோஷத்தை வழங்குபவளாக காட்சி தருகிறாள் இந்த திருநாராயண பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி என்று மூன்று பத்தினிகள் உள்ளனர் இந்த ஒரு ஒரு பிராட்டியரையும் இந்த திருநாராயண பெருமாள் ஒரு ஒரு அவதாரத்திலும் ஒவ்வொரு விதமாக சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் அந்த தாயார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஆமோத வள்ளியாக திகழ்ந்திருக்கிறார்கள் அவர்களில் முதலானவள் முதன்மையானவள் ஸ்ரீதேவி தாயார் இந்த ஸ்ரீதேவி தாயாருக்காக பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம்தான் ஸ்ரீ ராமாவதாரம் அந்த ராமாவதாரத்தில் வனவாசத்தில் ஒரு நாள் அந்த தினத்தில் ஸ்ரீதேவியான சீதாதேவி தாயார் மல்லிகை முல்லை பூக்களை பறித்து வைத்து கொண்டு பெரிய ஒரு மாலை கட்டி வைத்திருந்தாள் அப்போது பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு போட்டி உண்டானது அந்த போட்டியில் யார் தோற்றார்களோ தோற்றவரை மற்றவர் ஒரு மரத்தில் கட்டி போட்டு விட வேண்டும் என்று போட்டி உண்டானது இந்த நிபந்தனையோடு அவர்கள் போட்டியிட்டனர் போட்டியில் வேண்டுமென்றே பெருமாள் தோற்று போனார் பத்னிக்கு தோற்பான் பரமரசிகன் என்று சொல்லும்படி தாயாரிடம் பெருமாள் தோற்றுவிட்டார் தாயார் உடனே பெருமாளை கைகளை பிடித்து அழைத்து சென்று ஒரு மரத்தில் கட்டி போட்டாள் தான் தொடுத்து வைத்திருந்த அந்த முல்லைச்சரம் மல்லிச்சரங்களை கொண்டு ஆஜானு பாகுவாக இருக்கும் பெருமாளை மரத்தோடு சேர்த்து கட்டி போட்டு விட்டாள் தாயார் தாயார் தன்னுடைய வேலைகளை கவனிக்க சென்று விட்டாள் சற்று நேரம் கழித்து தாயார் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தால் பெருமாள் அந்த மரத்தோடு மரமாக அந்த மாலைகளால் கட்டுண்ண பண்ணிய பெருமாள் என்று சொல்லும்படி அந்த பூ மாலைகள் கட்டிய திருமேனியோடையே நின்றிருந்தார் இதை பார்த்தபோது தாயார் அப்படியே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒருங்கே பெற்றாள் ஆமோத வல்லியாக அந்த நேரத்தில் தாயாரே ஆனாள் ஏனென்றால் ஒவ்வொரு ஜீவன்களையும் சம்சாரக் கட்டிலிருந்தே விடுவிக்க கூடியவர் இந்த பெருமாள் இவர் இந்த பிரேம பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் இப்படி மரத்தோடு மரமாக பூமாலைகள் கட்டிய திருமேனியோடு அப்படியே நிற்கிறாரே இதை அறுத்து கொண்டு வராமல் தன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இத்தனை நேரமும் இப்படி கட்டுண பண்ணிய பெருமாளாக நிற்கிறாரே என்று தாயார் பரமானந்தத்தையும் சந்தோஷத்தையும் அடைந்தாளாம் அந்த நேரத்தில் ஸ்ரீதேவியான தாயார் ஆமோத வள்ளியாக திகழ்ந்தாள் அதாவது ஆனந்த வள்ளியாக சந்தோஷப்பட்டவளாக இருந்தாள் மற்றும் ஒரு சந்தர்ப்பம் கோதாவரி நதிக்கரையில் தாயாருக்கும் பெருமாளுக்கும் மீண்டும் ஒரு போட்டி நடந்தது நீச்சல் போட்டி இந்த போட்டிக்கு லக்ஷ்மண சுவாமியே நடுவராக இருந்தார் லக்ஷ்மணர் ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு இவர்களை கவனிக்க தொடங்கினார் தாயாருக்கும் பெருமாளுக்கும் அந்த நீச்சல் போட்டியில் ஒரு கரையில் இருந்து கோதாவரி நதியில் நீந்தி சென்று மறு கரையை தொட்டுவிட்டு மீண்டும் இக்கரைக்கே வந்துவிட வேண்டும் என்று போட்டியை விதித்துக் கொண்டனர் இருவரும் இரண்டு பேர்களும் நீந்த ஆரம்பித்தனர் பெருமாள் தாயார் இரண்டு பேர்களும் மெல்ல நீந்த ஆரம்பித்தனர் ஸ்ரீ ஒரு கரையில் இருந்து மறு கரைக்கு சென்று அதை தொட்டுவிட்டு மறுபடியும் இக்கரைக்கு பாதி தூரம் வந்துவிட்டார் அப்போது அவர் சீதையை கவனித்தார் அவள் அந்த ஒரு கரையையே இன்னும் தாண்டாமல் மெல்ல அன்னப்பறவை போல நீந்தி வந்து கொண்டிருந்தாள் அப்போது ஸ்ரீ ராமர் நினைத்தார் தான் தோற்றாலும் பரவாயில்லை தன்னுடைய மனைவி தோற்கக்கூடாது என்று அப்படியே நீருக்குள் அமிழ்ந்து கொண்டு மூக்கை பிடித்து அமர்ந்து விட்டார் சற்று நேரம் கழித்து மெல்ல அன்னம் போல நீந்தி சீதா சீதாதேவி இக்கரையிலிருந்து அக்கறையை தொட்டு மீண்டும் இக்கரைக்கு லக்ஷ்மணரிடமே வந்து சேர்ந்து விட்டாள் அப்போது தாயார் வெற்றியடைந்ததை உணர்ந்து கொண்டு பெருமாள் தண்ணீருக்குள் இருந்து வெளியே வந்து லக்ஷ்மண சுவாமி இருக்கும் இடத்தின் அருகில் வந்து சேர்ந்தார் லக்ஷ்மணர் இந்த இருவருக்கும் தீர்ப்பை அறிவித்தார் தாயார் தான் வெற்றி பெற்றாள் என்று கூறினார் அப்போது தாயார் பெருமாளை பார்த்தாள் போனவர் போல தலை கவிழ்ந்து பரிதாபமாக பெருமாள் நின்று கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பம் பெருமாளை பார்த்து தாயார் பரிகாசமாக ஏளனமாக சில வார்த்தைகளை சொன்னாள் நீங்கள் இவ்வளவு காலங்களாக வசிஷ்டர் ஆசிரமத்தில் என்னதான் வித்தை படித்தீர்களோ தெரியவில்லை ஒரு நீச்சல் போட்டியில் கூட உங்களால் ஜெயிக்க முடியவில்லையே அதுவும் ஒரு பெண்ணிடம் போய் தோற்று போகிறீர்களே என்று தாயார் பெருமாளை கேலி செய்ய ஆரம்பித்தாள் அவளுடைய அந்த கேலி பேச்சுக்களை கேட்டு வெட்கப்பட்டவராக பெருமாள் இருந்தார் அந்த வெட்கத்தை கண்டு ஆனந்தப்பட்டவளாக ஆமோதப்பட்டவளாக பரம சந்தோஷப்பட்டவளாக தாயார் திகழ்ந்தாள் தோளாத தனி வீரனாக இருந்து எதிரிகளிடம் கூட வெற்றியடையக்கூடிய பெருமாள் இந்த தாயாரின் முன்பு இவளுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு எப்போதும் இவளிடம் தோற்று போபவராகவே இருக்கிறார் அந்த தாயாரை இவ்வாறெல்லாம் பெருமாள் எப்போதும் சந்தோஷமாக ஆனந்தமாக வைத்திருப்பார் அதனால் இந்த ஸ்ரீதேவி தாயார் தனக்கே சொந்தமான இந்த அவதாரத்தில் பெருமாளோடு இந்த இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஆமோத வள்ளியாக பக்தர்களுக்கு காட்சி தந்து இருக்கிறாள் அதே தாயாரே இந்த குளத்தூர் திருக்கோவிலிலும் ஆமோத வள்ளியாக இருக்கிறாள் இரண்டாம் பூமாதேவி தாயார் திருநாராயண பெருமாளுக்கு பூமாதேவி என்று ஒரு பத்னி உண்டு அந்த பூமாதேவி தாயாரின் அவதாரம்தான் ஸ்ரீ ஆண்டாள் இந்த ஆண்டாளுக்கு ஒரு நாள் அவளுடைய தகப்பனான பெரியாழ்வார் லக்ஷ்மி கல்யாண கதையை பற்றி சொல்லி கொண்டிருந்தாள் ஆண்டாள் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு கொண்டு இருந்தாள் தாயார் பார்க்கடலில் இருந்து தோன்றி மாலையை எடுத்துக்கொண்டு வந்து பெருமாள் முன்பு நின்றாள் அப்போது பெருமாள் நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சினம் என்று பாராமுகமாக இருந்தார் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று கூறும் தன்மையோடு பெருமாள் அப்போது இருந்தார் என்று பெரியாழ்வார் கூறினார் இதை கேட்டவுடனே ஆண்டாளுக்கு சுவாரஸ்யமே குன்றி போய்விட்டது சுரத்தே போய்விட்டது அப்பேற்பட்ட மகாலட்சுமியே வந்தும் கூட பாராமுகமாகவா இருந்தார் என்று ஆண்டாள் நினைத்து கொண்டாள் தாயார் தானே பெருமாள் கழுத்தில் மாலையை போட்டு அவரை மணவாளனாக வரித்தார் என்று கூறி அந்த லட்சுமி கல்யாணத்தை நிறைவு செய்தார் பெரியாழ்வார் இதை கேட்டவுடன் ஆண்டாள் ஏமாற்றம் அடைந்தாள் ஏனென்றால் நானும் தான் அந்த திருநாராயண பெருமாளை மணவாளனாக ஆசைப்படுகிறேன் எனக்கும் இப்படி ஒரு கல்யாண நாள் உண்டு அப்படி பெருமாள் வரும்போது லக்ஷ்மியிடம் நடந்து கொண்டது போல என்னிடம் நடந்து கூடாது அவர் இதுபோல என் விஷயத்தில் பாராமுகத்தை காட்டக்கூடாது என்று மனத்தில் மிகவும் ஆசைப்பட்டு கொண்டாள் ஆண்டாள் கல்யாண தினமும் வந்து சேர்ந்தது வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பியான திருநாராயண பெருமாளும் ஆண்டாளை கரம் பற்ற வந்தார் அப்போது அந்த வைதீகமான கல்யாண சடங்கில் பொறியிடுவது லாஜஹோமம் செய்வது என்று ஒரு கிரியை உண்டு அந்த லாஜ ஹோமத்தின் போது மணமக்கள் இருவரும் தங்களுடைய கைகளை சேர்த்து வைத்துக்கொண்டு பொறியை அக்னியில் இட வேண்டும் அந்த பொறியை அந்த மணமகளின் மணப்பெண்ணின் மன பெண்ணின் சகோதரன்தான் எடுத்து தர வேண்டும் இந்த லாஜகோம சந்தர்ப்பத்தில் ஆண்டாளின் சகோதர உறவுமுறையில் உள்ளவர்கள் அங்கு வந்து நின்றார்கள் பொறியை எடுத்து மணமக்களின் கையில் சேர்த்தார்கள் அந்த திருநாராயண பெருமாளும் ஆண்டாளுமாக சேர்ந்து கைகளால் பொறியை அக்னியில் இட்டார்கள் அந்த சந்தர்ப்பம் இந்த பெண்ணின் அண்ணன்மார்கள் அந்த மாப்பிள்ளையை சீண்டி பார்த்து விளையாடினார்கள் அப்போது இவர் மாப்பிள்ளை மிடுக்கு காட்டி ஒரு கம்பீரமான முகத்தோடு அவர்களை பார்த்தார் அந்த முகத்தை கண்டதும் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து என்று சொல்லும்படி அறிமுகத்தை காட்டினாராம் பெருமாள் ஒரு கம்பீர மிடுக்கு முகத்தால் அவர்களை பார்த்தார் அதை பார்த்தவுடன் ஆண்டாள் பயந்து போய்விட்டாள் உடனே பெருமாள் அவளுடைய கைகளை பொறியிடும் வியாஜத்தில் நெருக்கமாக பிடித்து கொண்டாராம் அவள் ஆசைப்பட்டபடி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கைவைத்து பொறிமுகந்தட்ட கணா கண்டேன் என்று சொல்லும்படி அவளுடைய கைகளை இருகப்பற்றி ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்று அவளுடைய பாசுர வார்த்தையையும் ஆசையையும் மெய்யாக்கினார் இந்த பெருமாள் இவ்வாறு பூமாதேவியை பெருமாள் சந்தோஷப்படுத்தினார் அந்த சந்தர்ப்பம் பூமி தேவியும் ஆமோதவல்லியாக இருந்தாள் அடுத்தவள் நீலாதேவி தாயார் இந்த நீலாதேவி தாயாரை திரு திருநாராயண பெருமாளே கண்ணனாக அவதரித்து நப்பின்னையாக அவள் இருந்தபோது அவளை ஏழு எருதுகளை அடக்கி மனம் புரிந்து கொண்டார் அப்போது இந்த நீலாதேவிக்கு அழகான ஒரு பரிசை அளித்தார் பெருமாள் யானை தந்தத்தாலேயே ஒரு கட்டிலை செய்து இந்த ஏழு எருதுகளின் கொம்புகளையுமே அந்த கட்டிலுக்கு கால்களாக ஆக்கி இப்பேற்பட்ட ஒரு கட்டிலை அந்த நீலாதேவிக்கு பரிசளித்தார் போட்டுக்கால் கட்டில் மேல் மெத் என்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி அவள் பள்ளி கொண்டிருக்கும் அழகை கண்டு உகந்தார் திரு நாராயண கிருஷ்ணன் அந்த சந்தர்ப்பம் அந்த நீலாதேவி என்னை எவ்வளவு பரமானந்தப்படுத்தினார் பகவான் என்று ஆமோத வல்லியாக அவளும் திகழ்ந்தாள் அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பெருமாள் ஒவ்வொரு தாயாரையும் ஆமோத வள்ளியாக செய்து பார்த்திருக்கிறார் ஸ்ரீதேவியையும் பூமி தேவியையும் நீலாதேவியையும் பரமானந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஆமோத செய்து கண்டு கண்டு தானும் அதில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஆமோதத்தையும் அடைந்திருக்கிறார் இவ்வாறு இவர் காட்டுவது என்னுடைய பிராட்டிமார்களை மட்டுமல்ல எத்தனை பக்தர்கள் இந்த கோவிலுக்கு கொளத்தூர் திருக்கோவிலுக்கு வந்து வணங்கினாலும் என்னிடம் ஈடுபட்டாலும் அவ்வளவு பெயர்களுக்கும் நான் ஆமோதத்தை ஆனந்தத்தை சந்தோஷத்தை தந்து கொண்டே இந்த கோவிலில் நித்தியவாசம் செய்வேன் என்று காட்டிக்கொண்டு இந்த பிராட்டிமார்களுடன் ஆமோதவல்லி தாயாருடன் உபய நாச்சியார்களுடன் திருநாராயண பெருமாள் இந்த திருத்தலத்தில் எப்போதும் திவ்ய திருக்காட்சி தந்து கொண்டு இருக்கிறார் திரு நாராயணன்தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினே என்று ஆழ்வார் பாசுரத்தால் இவரை கொள்வோம் ஆமோதவல்லி தாயார் சமேத திரு நாராயண பெருமாளை போற்றி வணங்கி வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் ஆனந்தங்களையும் அடைவோம் மங்களம் கமலவாசின்யை நாராயண்யை மங்களம் விஷ்ணு பிரியாயை சததம் ஆமோதவல்யை மங்களம் ஆமோதவல்யை மங்களம்